ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் யார்கோஸ் லான்திமோஸோட டேரக்ஷனில் வந்த கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ். இது ஒரு சட்டையருக்கள் சர்ரியலிஸ்டிக் ஆந்தாலஜி மூவி. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஒரு மூணு கதை இருக்கும். மூணு கதையுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது யார்கோஸ் லான்திமோஸோட படம். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பார். இந்த மூணு கதைகளுமே சேம் ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க, பட் ரோல் எல்லாமே வேறு வேறே மாறிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆனது. ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ மொத்த கதையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதனால் அந்த கதைக்கு ப்ராப்பராக ஒன்றையும் கூட சொல்ல முடியல, பட் கண்டிப்பாக அந்த கதையை கேளுங்க, ஒரு வித்தியாசமான படம் பார்த்து ஃபீல் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க கைண்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்ங்கிற இந்த கதைகளை போகலாம். ஸ்டோரி 1, த டெத் ஆஃப் ஆர்எம்எஃப். படத்தோட ஸ்டார்டிங்கு, ஒரு நபர் காரில் வீட்டில் இருந்து இறங்குறான். அந்த ஆள் பேர் பார்த்தா ஆர்எம்எஃப். அவன் ஸ்டேட்டில் வீட்டுக்குள்ள போகிறப்ப அங்கே பார்த்து விவின் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் ஆல்ரெடியே புதுசுட்டு பேசிட்டு இருக்கா. எங்கே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆர்எம்எஃப் வந்துட்டாரு, அவர்கிட்ட அந்த பாசலை தரவான்னு கேட்டால் அவனு தெரிஞ்சுடுவானா? உடனே அந்த பொண்ணு அந்த பாசல் தந்துடும், இவனும் சேர்ந்து அதை வாங்கிட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவான். கட் பண்ணிங் நைட்டு காருக்குள்ளே ஒரு நபரை வைப்பாங்க. இவன் தான் அந்த கதையில் இருக்கிற முக்கியமான கேரக்டர். இவன் பேர் ராபர்ட். அவன் பார்த்தா ரொம்ப நேரமே ஆர்வத்திற்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த நேரம் பார்த்தாங்க ஒரு கார் வந்துடும். அது யாருன்னு பார்த்து அந்த ஆர்எம்எஃப் தான். ஸ்ட்ரெயிட்டாக அவன் கார் எடுத்துப்பே அந்த காரில் சுருகிடுவான். வேணும்னு தான் அவன் கார் அடித்து ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி இருக்குது, பட் பார்த்து அந்த ஆர்எம்எஃப் எதுவாக இருக்காது. லைட்டு சின்னது அடியோட நம்ம உயிர் தப்பிச்சிருப்பான், அதான் தப்பிச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம வீட்டுக்கு லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும். சரி, நான் அவன் நைட் வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்தா நம்ம வீருக்கு ஒய்ஃபில் இருப்பா, அவன் அப்படி வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்பாள். இவனுக்கு கண்டுக்காமல் அவனோட சரக்கு போட்டில் இருக்கும், அதை குடிச்சிட்ருப்பான். அது போக பார்த்தா ஆனாக்கர்னான்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை படித்து பார்த்துட்டு அவனோட படுத்துங்கிடுவான். கட் பண்ண அடுத்த காலாயிரும். அவள் ஒய்ஃப் எழுந்துட்டு வந்து காலையில் நம்ம வீருக்கு ஆரஞ்சுலாம் கொடுத்துடுவா. அப்போ நம்ம வீரும் நெத்தி பார்ப்பா, எங்கே எனக்கு நெத்தில் அடிபட்டுருக்கு, ஏதோ பிரச்சனை கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா, நைட்டு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டு, அது அடிபட்டுச்சு. மற்றபடி இதில் சொல்கிறப்ப ஓ அப்படியா, அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன், ரேமன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுன்னு போயிருந்தாரு, அதை பாருங்கன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பார்ப்பானா, பார்த்தா உடஞ்சி போனால் டென்னிஸ் ராக்கெட் இருக்கும். ஆக்சுவலாக அவங்க ஊரில் ஜேம்ஸ் பேட்ரிக்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காரு. அவங்களாம் ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஜெயிச்சு ஒன்று சூசப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி ராக்கெட் உடச்சிருவாங்க. இது ஆக்சிடென்ட் வந்து நிறைய பேர் கிஃப்ட் ஆகுவாங்க. பார்த்தா அந்த ராக்கெட் இப்போ நம்ம வீருக்கு வந்திருக்குமா, அதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். அவன் ஒய்ஃபை ரேமண்டை பாராட்டுவா. ஆக்சுவலாக ரேமண்ட் யாருன்னா நம்ம வீரோட பாஸு. இவனு சேர்ந்து காலையிலேருந்து அவன் கம்பெனி போயிட்டுருப்பான். பார்த்தா டேபிள் ஒரு லெட்டர் இருக்கும். டேய், காலை இத்தனை மணிக்கு இது இது பண்ணணும், காலை ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சியா, ஆனாக்கரண புக்கில் எத்தனை பேஜ் படித்த, நேற்று ஒய்ஃபோட ஒன்றாந்தியா, இன்னும் அரிசியம் போட்டிருக்கோம், இல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோ பக்காவாக பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான். இவன் பாஸ் ரேமன் என்னலாம் சொல்கிறாரோ அதை அப்படி பக்காவாக பண்ணிகிட்ருப்பான். அவர் கொடுக்குற ஸ்கெடியூல் படி அப்படியே வாழ்ந்துட்டுருக்கான். இதை நம்ம ஹீரோ பண்ணுற வேலை. அவன் கூட ஸ்டேடாகவே பாசை பார்ப்பான். பாசை நம்ம ஹீரோ பார்த்து, என்ன ரேமன் கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கே, நல்லா சாப்பிடு, வெயிட்டு போடு, அப்புறம் ஆக்சுவலாம் பக்காவாக இருக்குது, இந்த மாதிரி முடிவு மாற்றவே மாற்றாத, எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணு சொல்கிறப்ப, சரி பாஸ் நல்லா பண்ணிட்டேன், பட் நேற்று ஒரு நபரை கார் விட்டு கொலை சொன்னீங்களே, அவர் கொல்ல முடியாமல் போச்சு, என்னை மன்னிச்சிருங்க சொல்கிறப்ப இதை பார்த்து ரேமன் கோருது. அப்போ தான் நமக்கே புரியுது, நேற்று கூட நம்ம ஹீரோ கார் விட்டு ஏற்றி ஒரு நபரை கொலை பார்த்துருப்பால, அதனால ஆக்சுவலாக ரேமன் தான் கொலை சொல்லியிருப்பாரு, இவனு செஞ்சிருந்திருப்பான், பட் பார்த்தாலும் மிஸ் ஆகிருப்பாரு, இது நம்ம குற்றச்சா இருக்கும். பாஸ் நான் கொல்ல பார்த்தேன், பட் கொல்ல முடியாமல் போச்சு, பட் திரும்ப அந்த வேலை என்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ்னு சொல்கிறப்ப, இங்கே பார் ராபர்ட், நான் சொல்கிறது செய்வே மாட்டியா, உனக்கு என்ன பிடிக்கும்ல, அப்படி பிடிச்சிருந்தா எனக்காக இருந்தாலும் கொள்ளு, இப்போ டைம் ஒன்றும் பெருசாக இல்லை, நைட்டில் யோசிச்சுப்பார், நாளைக்கு காலம்னு சொல்லுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாரி ரிசனே தெரில, எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஈரோடு அடிமையாக வாழ்ந்து பழகிட்டான், அவன் ஓனர் எடுத்து அவனால் பேசக்கூட முடியல, சார் நான் அவன் நைட் ஒரு பாரில் உட்காந்து யோசிச்சு பார்த்தே இருப்பான், இவன் பாஸ் சொல்கிற எந்த வேலை செய்ய கூட தயங்க மாட்டான், பட் குழந்தை சொல்கிறப்ப லைட் அனுக்குற மாதிரி இருக்குது, நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அடுத்தவங்க வாசிக்கிட்டே போவான். பார்த்தா அந்த பாஸோட ஒய்ஃப் தான் அந்த வீடுங்கிற பொண்ணு. ஸ்டார்டிங்கில் கூட அந்த ஆரம்பம் வந்து பாஸில் ரெண்டு பேர் பார்ல அந்த வீடு தான். இவன் அந்த பாஸை பார்த்து, பாஸ் நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், என்னால் ஒரு நபரை கொல்ல முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நீங்கள் மற்ற எந்த வேலை சொன்னாலும் சரி என்னை செய்ய தயாராக இருக்கேன், என்னால் இது மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து பாஸ் கோந்த வரும். ராபர்ட், அப்புறம் உனக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கலையா, ஒருத்தர் நம்ம லவ் பண்ணுறேன்னா அந்த லவ்வுக்காக என்னென்ன பண்ணுவாங்க, அப்புறம் உனக்கு எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம், நீங்கள் இந்த போகணும்னு சொல்கிறப்ப, பாஸ் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என் ஒய்ஃப் கூட நிறைய வாட்டி படுக்காமல் இருந்திருக்கேன், ஒரு வாட்டி என் ஒய்ஃப் பிரகண்டாரமாக இருந்தா நீங்கள் மாத்திரை கொடுத்து அந்த கருவு கலைஞ்சுனீங்க, என் ஒய்ஃபுக்கு தெரியாமல் நானும் அந்த கருவு கழிச்சேன், இதெல்லாம் நான் உங்களுக்காக தானே பண்ணேன், ப்ளீஸ் எனக்கு இதை மட்டும் மடிச்சிடணும்னு சொல்கிறப்ப, இல்லை ராபர்ட் இதுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், மரியாதை எங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப நான் மீருக்கு நினைச்சே தெரில, ஒரு மாதம் சோகமாக வந்து வீட்டில் படுத்துங்கிடுவான். அப்போ நர்ராத்திரி யாரும் சில பேர் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும். இவனு ஓடி போயிச்சு பார்த்தா இவ்வீட்டு கிஃப்ட்டு ராக்கெட் வந்துச்சுல, அந்த ராக்கெட்டாக தூக்கிட்டு போயிருப்பாங்க. இதை பார்க்க நம்ம மாரி புரிஞ்சு போச்சு, ரேமன் தான் பண்ணியிருப்பார், நம்ம கூட நல்லா பழகணும், அதுக்கு கிஃப்ட் அனுப்பியிருந்தாரு, இப்போ நம்மளால் வேலை எடுத்துக்கிட்டாரு, அதனால் கிஃப்ட் விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கும். அடுத்த நாள் அவன் பாட்டு ரொம்ப சோகமாக இருக்கிறப்ப ஒய்ஃப் நம்ம ஹீரோ பார்ப்பா, எங்க என்னாச்சு இன்றைக்கி இது வேலைக்கு போலியா, எதுக்கு சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டால், இல்லைம்மா என் வாழ்க்கையை முடிஞ்சு போட மாதிரி இருக்குது, இத்தனை வருஷமாக நான் ரேமண்ட்காக நிறைய விஷயம் பண்ணேன், பட் இன்றைக்கி பார்த்தேன்னு கம்முன்னு தூக்கிட்டாரு,
சொல்லப்போனு கல்யாணம் பண்ணல, அது கூட ரேமன்காக தான். இத்தனை வருஷமும் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாமல் இருந்தேன், பட் இப்போ சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு பாரில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், அப்போ தான் நீனா லவ் பண்ணோம், பட் அது லவ்னு அதுவும் நடக்கலை. ரேமன் தான் என்ன சொன்னார், டே உனக்கு என்ன அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, போ அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பிடி, நீ இப்படிப்பில் பேசுன்னு சொல்லிட்டு அவரை ப்ரப்போஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நானும் அதை வச்சு அப்படியே அவங்கள்ட்ட சொன்னேன்னா, உனக்கு என்ன பிடிச்சி போச்சு, என்னால் கல்யாணம் முடிக்கிட்டோம், பட் என் மாசுக்கு நம்ம குழந்தை பிறகு பிடிக்கவே இல்லை, அதனால் நீ குடிக்கிற டீயில் மதுரை கலக்க சொன்னார், நானும் சார் மறந்து கலந்தேன். அதுக்கடுத்து நீ அடிக்கடி செக்அப்புக்காக போகல, அங்கே இருக்க டாக்டருமே பெய் டாக்டர்ஸ் தான், அவன் கொடுக்குற மருந்தினால உனக்கு கடைசியாக குழந்தை பிறக்காது, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து வீவி சமக்கமாயிரும். அப்போனா இத்தனை நாள் என் கூட பலனெல்லாம் போய் தானா, ஒருத்தர் எழுதி கொடுத்ததை அப்படியே என்கிட்ட பண்ணியிருந்திருக்கேன், இது கட்டி என்னை தொடாத, என்னை பார்க்குறான்னு சொல்லிட்டு அவட கோச்சுக்கோளா, இதை பார்த்துட்ட மாரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி லைட்டாக வருத்தப்பட்டுருப்பா, பட் மற்றவரை கோப்படுக்க மாட்டான்னு சொல்லி இவனு படுத்துங்க போயிடுவான். அடுத்த நாள் காலைல அஞ்சு பார்த்தா இவ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரில, இவனு சாரா சாரம் கூப்பிட்டு பார்ப்பான், அவ வீட்டில் இருக்கிற மாதிரி தெரில, கபோர்டில் திறந்து பார்த்தா துணிமணி எதுவும் இருக்காது, இதை பார்த்து இவனுக்கு பயமாயிரும். உடனே ஓடிப்போம் தெரிஞ்சு ஃப்ரெண்டு ஒருத்திருப்பான், டே என் ஒய்ஃப் எதுவும் பார்த்தியா, அவ எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால கேட்டா, ஆமாடா இதே ஜெர்மனிக்கு போகிறேன்னு சொன்னால், நீ கூட போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஏன் நீ போகலான்னு கேட்குறப்ப இதை பார்க்குற மாதிரி புரிஞ்சு போச்சு, போச்சு அவன் நம்மகிட்ட கோச்சிட்டா, பொட்டு பிடிக்கல காலி பண்ணி சொந்த ஊருக்கு ஓடி போயிட்டா, இதுக்கிட்ட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சோமாயிரும். கிட்டத்தட்ட இப்போ தான் ரியாலிட்டிக்கு அந்த மாதிரி இருக்குது, இத்தனை நாள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு அதை நடந்துட்டு இருந்தேன், இப்போ அவனுக்குன்னு சுயறிவே இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே அவங்க பா சொல்லி கொடுத்துருவாரு, இந்த பாருக்கு போ அங்கே இந்த சரக்கு இருக்கும் அதை வாங்கி குடிஞ்சுடுவாரா, பட் இப்போ அவனுக்கு சுயறிவு இல்லாமல் இருக்குது. ஷேட் அந்த பாருக்கு போய், சார் எனக்கு சரக்கு போகிறேன் தெரியாது, சரக்கு தாங்கன்னு சொல்லிட்டு அதையும் குடிச்சிட்ருப்பேன். இந்த மாதிரி வாழ்க்கை மோசமான மாதிரி இருக்குது. தினமும் கடையில் அவன் கம்பெனிக்கு போய், மேடம் பாஸ் இருக்காரா, நான் அவரை பற்றி பேசலாமல் கேட்டால், இல்லை சார் சார் இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, உங்களெல்லாம் பார்க்க மாட்டார்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நம்ம பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், கரெக்டாக பாஸ் வரப்ப, பாஸ் ப்ளீஸ் என்ன வேலை தூக்காதீங்க, திருமணம் சேர்த்துக்கோங்க, நீங்கள் எல்லாமே என் வாழ்க்கையை வேறு வேறு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் போட்டேன், அது போய் இந்த ஆனக்கனங்கிற புக் இருக்குல்ல அந்த புக்கு படித்து முடிச்சிட்டேன், ப்ளீஸ் ரேமன் என்னை விட்டுறாதீங்க, என்னை குடிச்சதுக்குன்னு சொல்கிறப்ப ரேமன் கண்டுக்க மாட்டாரு, என் முடிஞ்சில் முடிக்காதுன்னு அவர் படம் கிளம்பி போயிடுவாரா, இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அடுத்த நாள்லேருந்து ரேமோட ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான், அப்போ தான் நம்ம இருக்க ஒரு விஷயம் தெரிய வருது, இத்தனை நாள் நம்ம இறந்த கம்பெனியில் ரோல் வேலை பார்த்துருந்தால அந்த ரோலுக்கு புதுசொரு பொண்ணு வந்திருப்பா, அந்த பொண்ணு பேர் ரீட்டா, வேறு யாரும் இல்லை எமோஷன் தான், அந்த பொண்ணு எங்கெங்கெல்லாம் போகிறான்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருப்பான், பார்த்து அந்த பொண்ணு ரேமண்டும் எப்போ ஒன்றாதான் இருக்குங்க, இதை பார்த்து நம்ம இரு போப்போ சந்தேகமாயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு பாருக்கு போவான், பார்த்தா அதே பாருக்கு அந்த ரீட்டாங்கிற பொண்ணு வரும், இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வர ஆரம்பிக்குது, ஆக்சுவலாக அந்த பொண்ணு இங்கேயோ ரூமில் தங்கியிருக்கா, உடனே நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ரூமுக்கு ஆப்போசில் தங்கியிருப்பான், வேணும்னு காலை உடச்சி காலை அடக்க முடியாமல் நடிச்சிட்டு இருப்பானா, கரெக்டாக அப்போதுக்கு அந்த பொண்ணு வழி வரும், மேடம் என்னால் நடக்க முடியல, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்டால், ஓ அப்படியா சார் கூட யார் வரலன்னு கேட்டால், ஆமாம் மேடம் கூட யாருமே இல்லை, ப்ளீஸ் என் கை தங்களை பிடிச்சிக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கூட வச்சுக்குது, நம்ம ஈருக்கு கால் அடிபட்டனால அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிட்டுருப்பா, அப்போ தான் நம்ம இருந்த பொண்ணோட காரை பார்ப்பான், எக்ஸாக்டாக அந்த கார் இவன் கார் மாதிரியே இருக்குது, அந்த கார் நீ சுயமாக வாங்கியிருப்பான், அவன் ஹாஸ்பிட்டல் இருப்பார் வாங்கியிருப்பான், இப்போ அதே மாதிரி அந்த பொண்ணு வச்சிருக்கல, இது போல் லைட் டவுட்டாக இருக்கும், அந்த பொண்ணு நம்ம ஈரோ ஹாஸ்பிட்டலில் இருக்க கூட அங்கே கிளம்பி போயிடும், கட் பண்ண அன்றைக்கி நைட்டு நம்ம இருந்த எங்கே அந்த பொண்ணை பார்ப்பான், ஹாய் இரிட்டா நான் உங்களை தான் பற்றி பேச நினச்சேன், ரொம்ப தேங்க்ஸுங்க காலை நீங்கள் எழுப்பணும் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடிஞ்சு, அப்புறம் நான் உங்களோட கேட்பேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு உங்களோட டேட்டிங் மூணு ஆசையாக இருக்குது, உங்கள் நம்பர் எடுக்கணும்னு கேட்டால் அந்த பொண்ணு நம்பர் பிடிச்சி வந்துருக்கோம், சரிங்க இதே என் நம்பர், நான் இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணுறேன், வேணால் நம்ம நாளைக்கு நைட்டு பார்ப்போம், நைட்டு எங்கே டின்னர் போகணும்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும், ரொம்பவும் ஹாப்பியான வீட்டுக்கு போயிடுவான், அடுத்த நாள் நான் மீனுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பான், ஈனு ஃபோனே போகாது, சரி ஈனோட வீட்டுக்கு போய் பார்த்தாலும் அங்கேயும் இருக்கிறமா தெரில, இதை பார்த்தோன்னு ஒன்றும் முடியல, என்னடா நைட் டேட்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாலே ஆளை காணமே, ஒரு நாள் ஏமாத்தி போயிட்டாலன்னு சொல்லிட்டு இவனை வீட்டுக்கு போயிடுவான், பார்த்தா அடுத்த நாள் கடந்த ஹீண்ட்டு மெசேஜ் வருது, சாரிங்க நேற்று எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதனால் நான் வர முடியல, இப்போ நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம இருக்குன்னு சந்தேகமாயிட்டே இருக்குது, உடனே வேக வேகமாக இவன் ஹாஸ்பிட்டல் போவான், பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் இவனுக்கு முன்னாடியே அவன் பாஸ் அங்கே இருப்பார், இவனுக்கு அவன் பாஸுக்கு ஆகவே ஆகாது, ஸோ அவன் பாஸுக்கு தெரியாமல் லைட்டை ஒழிஞ்சிக்குவான், அதுக்கப்புறம் அவன் பாஸ் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இவ்வளோ உள்ள போவான், பார்த்து ஹீன் அடிபட்டிருக்கோம், எங்கே என்னாச்சு எப்படி அடிபிடிச்சுன்னு கேட்டால், அது வாங்க நேற்று வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தேன், அப்போ தெரியாமல் ஒருத்த கார் மேலே ஏற்றுட்டேன், நல்ல வேலை அவனும் சாகலை, இதே ஹாஸ்பிட்டலில் தான் அவரும் அட்மிட் ஆகிற போல், நல்ல வேலை சின்ன காயத்தை தப்பிச்சிட்டேன், ப்ளீஸுங்க எனக்கு அதில் பாத்ரூம் வர மாதிரி இருக்குது, என்னை பாத்ரூம் மாதிரி விட்டுங்களேன் கேட்குறப்ப நம்ம வீடு தாங்கி பிடிப்பான், அந்த பொண்ணு பாத்ரூம் விட்டுட்டு வேகமாக பஸ் அங்கே இருக்கும், அந்த பஸ்க்குள்ளே கையை விட்டு அவன் சாவி ஆட்டையை போட்டுருவான், அதுக்காக கரெக்டாக வெளியே வந்தப்போ கரெக்டாக நம்ம மீன் படிக்க வச்சுருவான்,
அப்போ பார்த்தா நம்ம மீனுக்கு ஒரு புக்கை எழுந்திருப்பேன், எங்க நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக தானே இருப்பீங்க, அப்போல்லாம் அந்த புக்கை படித்து பாருங்கன்னு சொல்லி ஆனா கருணாங்கிற அந்த புக்கு தருவானா, இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எங்க இந்த புக்கு தாங்க நானும் படிக்க ஆரம்பித்தேன், படித்து பார்த்து நிறைய அழுகில் இருந்துருக்கேன், சரி தாங்க திரும்ப நான் படிக்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப சந்தேகமாயிட்டே இருக்குது, சரிங்க நான் உங்களை அப்புறம் பார்க்க வரேன்னு சொல்லி நம்ம நைசாக சொல்லி வந்துடுறேன். நான் அப்படியே ஸ்டேட்டாக அங்கேருந்து ஹீனோட வீட்டுக்கு போவேன், இப்போ தான் உங்களுக்கு சாவி இருக்கே, அந்த சாவி யூஸ் பண்ணி ஹீனோட வீட்டுக்கு போவானா, பார்த்தா டேபிள் ஒரு பேப்பர் இருக்கும், தினமும் நம்ம வீர அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தோம்னு ஒரு ஷெடியூல் வந்துச்சுல, சேம் அதே மாதிரி ஹீனுக்கு போட்டிருக்கோம், காலை இத்தனை மணிக்கு கெஞ்சிருக்கணும், இது சாப்பிட்ணும், நைட் எத்தனை மணிக்கு படுத்துவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஷெடியூலாக இருக்கும், இதை பார்த்து நம்ம புரிஞ்சு போச்சு இவ்வளவு நம்மள மாதிரி தான், நம்ம அந்த பாசுக்கு கீழே அடிமையாக இருந்து அவர் சொல்கிறத செஞ்சுருந்தோம்ல, சேம் அதே மாதிரி இன்னும் பொண்ணு செஞ்சுருக்கா, அப்படின்னா என்ன அர்த்தம், நேற்று எவ்வளோ ஒருத்தன கால் விட்டு வச்சிருக்கால, அந்தளவு வேறு யாரும் இல்லை, ஆரம்பஃப் தான், நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணமோ அதே அந்த பொண்ணு பண்ணியிருந்துருக்கு, பட் நம்மக்கிட்ட அதை பற்றி சொல்லாமல் இருக்கா, சரி இன்னும் தெரிய பார்ப்போம்னு சொல்லி ஹீனோட வீடு தேடி பார்த்துட்டு இருப்பானா, பார்த்து இவன் வீட்டில் ஒரு ராக்கெட் இருந்துச்சுல, அந்த ராக்கெட் இப்போதைக்கு நம்ம ஹீன் வீட்டில் இருக்குது, இதை பார்த்து வாங்கியே கன்ஃபார்ம் பண்ணிட்டான், இவன் நம்மளோட ஃபீமேல் வெர்ஷன், நம்ம ரேமண்டுக்கு என்னென்ன பண்ணோமோ அதை இவ்வளோ பண்ணியிருக்கா, ஸோ அப்படின் நேரத்துக்கு அந்த ஆரம்பம் ஃபுல்லோட தான் இருக்கான், அவனை கொண்டோம்னா திரும்ப பாஸ்கெட் நம்ம பிடிக்கும், நம்ம பாஸ்கெட்டோட திரும்ப செஞ்சலன்னு சொல்லி வேகமாக அந்த ஹாஸ்பிட்டல் போவான், நஸ்மா ட்ரெஸ்ஸில் மாற்றிக்கிட்டு அந்த ஆரம்ப ஃபுல்லுக்கு ரூமு போவான், பார்த்தா அவனுக்கு வண்டியில் அடிபட்டு அன்கான்ஷியஸாக இருப்பானா, அவனை அப்படியே வீல் சேரில் உட்கார வச்சுட்டு கீழே கார் பார்க்கிங் வந்துடுவான், கரெக்டாக கார் பார்க்கிங் வந்ததுமே அவன் பாடி கீழே போட்டுருவான், தென் அவன் காரட்டை வந்து அந்த ஆர்ஃப் மேலே ஒரே ஏற்று அவனை தான் ஆளுங்க ஸ்பாட் விட்டு, இவனுக்கு தேவையில்லாமல் அவன் பாசா ஹாப்பியாக வச்சுக்கணும், இவனுக்கு ஒன்றா தான் பாசா ஹாப்பியாக இருப்பார், இவனை கொள்ளு ஒன்று கார் சுற்றி தூட்டிகிட்டு இருப்பான், ஒரு வாட்டி ஏற்றாமல் ரெண்டு மூணு வாட்டி வீட்டு ஏற்றிடுவான், அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக விவியனோட வீட்டுக்கு போவான், காத்து வந்து பார்த்து விவேன் தான் இருப்பா, விவேன் ஹக் பண்ணி நான் முடிச்சிட்டேன், பாஸ்வரம் செஞ்சு முடிச்சிட்டேன், ஆரம்ப கொண்டேன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து பாஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நம்ம ஹீரோ அவங்க பாஸாக ஒரு பொண்டாட்டி மூணு பேர் ஹக் பண்ணிட்டு பார்த்து அடி நான் தான் சொன்னேன்ல, ராபர்ட் மாதிரி ஒருத்தன் கிடைக்கவே மாட்டேன், அவன் ரொம்ப லாயலான ஒருத்தன், நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பாஸுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இதை பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக இருக்கும், பழையோட நமக்கு பாஸ் கிடச்சிட்டாரு, இதுக்கிட்ட நம்ம லைஃப் மாறுன்னு சொல்லிட்டு பயவில் அங்கே இருக்க ஆரம்பிக்குது, இதோட ஸ்டோரி ஒன் முடியுது. ஆக்சுவலாக இந்த படத்தில் இருக்கிற எல்லா கதைகளும் சட்டையரிக்கலாக தான் இருக்கும், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் வேர்ல்டு எப்படி இருக்குது, ஒரு மனுஷன் பாசுக்கு எப்படி வேலை பார்க்குறான், அந்த பாஸோட ஒர்க்குக்காகவே இவ்வளோ லைஃப் எப்படி மாற்றிக்கிறான், இதை பற்றி தான் இந்த கதையில் காமிச்சிருப்பாங்க, சொல்லப்போனால் இப்போதைக்கு நம்ம லைஃபை கார்பரேட் உள் பண்ணிகிட்டு இருக்கு, நம்ம என்னென்ன மாதிரிலாம் வாழணும், தினமும் நம்ம என்ன செய்யணும், என்னென்ன மாதிரிலாம் நம்ம ஃபுட்டு சாப்பிட்ணும், நம்ம ஒய்ஃப் ஃபுட் எப்படி ஒன்றா இருக்கணும், நம்ம எத்தனை குழந்தை பார்த்துக்கணும், இது எல்லாமே அவங்க டிசைட் பண்ண மாதிரி தான் இருக்குது, இதை சொல்கிற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். இது போக மற்ற ரெண்டு கதைகள் இருக்குல்ல, அந்த கதைகள் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் தெளிவாக எக்ஸ்பிளேஷன் சொல்கிறேன், அப்போ இந்த கதை இன்னமும் நல்லா புரியும், இப்போ வாங்க ஸ்டோரி டூக்குள்ளே போகலாம். ஸ்டோரி டூ, ஆர்எம்எஃப் இஸ் ஃப்ளையிங். இந்த கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவான டேனியல் காமிப்பாங்க, பார்த்தா போன படத்தில் ஒரு ஹீரோ பார்த்தோம்ல, சேம் அதே ஆள் தான், பட் கேரக்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த கதையில் அவன் பேர் டேனியல், அவன் போலீஸாக இருப்பான், பார்த்தா ஆள் ரொம்ப சோகமாக ஒரு மாதிரி விரக்தியில் இருக்கிற மாதிரி இருக்குது, அவன் மட்டும் எழுந்து போய் ஒரு செயின் எடுத்து பார்ப்பான், அதில் பார்த்து லிஸ்ட் எழுதியிருக்கும், ஆக்சுவலாக நம்ம ஹீரோட ஒய்ஃப் பதில் லிஸ்ட்டு, அவர் ஒரு மரண பயாலஜிஸ்ட்டு, கடல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு கப்பலில் பேஞ்சிருப்பா, அந்த கப்பல் புயல் சிக்கி இப்போ அவளுக்கு என்னாச்சுன்னே தெரில, நம்ம மீன் உயிரோடு இருக்கல, அவள் இறந்து போய்ட்டு எதுவுமே தெரிய முடிக்குது, இப்போதைக்கு அவன் ஞாபகத்தமாக செயின் மட்டும் தான் இருக்கும், ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருப்பானா, அதுக்கப்புறம் அவனும் ரெகுலராக வேலைக்கு போயிட்டு இருப்பான், இவன் கூட ஃப்ரெண்டாக ஒருத்தருப்பான், இவையா தெரியுதா, போன கதையில் கூட ஸ்விம்மிங் ஃபூல் பார்த்துருப்பால அவன் தான் இது, இந்த கதையில் வந்து ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனை ஹீரோ பார்த்து டே டேனியல் என்னாச்சு லிஸ்ட்டை பற்றியே தெரிய வந்துச்சா, யாராவது சொன்னாங்க கேட்டால் இப்போதைக்கு தெரிய வரல, அவள் இல்லாமல் வீட்டிலக்கே ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறப்ப சரி எது கவலைப்படாத, நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு டின்னர் இருக்குது, கண்டிப்பாக டின்னர் நீ வரணும்னு சொல்கிறப்ப இவனு சரி நைட்டு அந்த வீட்டுக்கு போகிறான், பார்த்தா அவங்க வகையாக சமைச்சல் வச்சுருப்பாங்க, நம்பி சாப்பிட்டு இருக்கான், அப்போ தான் என்னோடய பாஸ்ட்டை பற்றி கொஞ்சம் தெரிய வருது, ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான், கூடவே ஒய்ஃபையும் கூட்டி வருவான், இவங்க நாலு பேருக்கு எடுத்த ஒரு ஃபேமிலி மாதிரி இருப்பாங்க, நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இவங்க பிடிச்சதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அது போக இவங்களுக்கு சில படங்கள்லாம் இருக்கும், அந்த படங்களை போட்டு பார்த்து சமஃபானாக போயிட்டுருக்கோம், இதெல்லாம் இப்போதைக்கு நினச்சி பார்க்குறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், அவன் மட்டும் உட்காந்து அழுத ஆரம்பிச்சிருவான், இதை பார்த்து ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டே மச்சா என்னாச்சு ஏன் இப்போதைக்கு எழுதிட்டுருக்க, அதை நாங்கள் இருக்குமே லிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக இதுவாகாது, நீ எது கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப சரி மச்சான் நம்ம எப்போ ஒரு படம் போட்டு பார்ப்போமே அந்த படத்தை பார்க்கலாமு கேட்டால் டே கன்ஃபார்மா, இப்போ அந்த படம் பார்க்கணுமான்னு கேட்டால் ஆமாடா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த படத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு படத்தை போட்டு பார்த்துருக்கீங்க, அது ஆக்சுவலாக என்ன படம்னு பார்த்தா இவங்க நாலு பேர் ஒன்றா இருக்கிற படம், இன்னும் அடிக்கடி டின்னருக்கு கூப்பிடுவாங்களே, அப்போ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த நாலு பேர் ஒரே ரூமுக்கு போய் நல்லா மச்சம் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஹீரோ பொன்னாடி கூட ஒன்றா இருப்பான், அது மாதிரி அவன் ஃப்ரெண்டாக அவன் ஒரு ஒன்றா இருப்பான், இது வீடியோ எடுத்துருக்கீங்க, அந்த வீடியோ தான் படம் மாதிரி போட்டு பார்த்துருக்கீங்க, அதை பார்த்து ரசிச்சில் இருந்துருக்கீங்க, இதே இங்கே அங்கே அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ படுத்துங்கிறான், கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது, எடுத்து பேசுகிறேன் டிபார்ட்மெண்ட்டில் யாராவது பேசுகிற மாதிரி இருக்குது, சார் நீங்கள் டேனியல் தானே,
உங்கள் ஒய்ஃபும் லீஸ் போய் கூட இருக்கங்க. ரீசெண்டாக என்னோடய தேடுதலில் படம் தீவிட்டு போச்சு, அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஊருக்கு வந்துருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ரொம்ப சமாச்சரியமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட லீஸ் இறந்து போட்டால் நினச்சிட்டு இருந்தான், இப்போ வந்துட்டு தெரிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உடனே வேக வேகமாக லீஸ் பார்க்க போவான், பார்த்து ஹெலிகாப்டரில் சேஃபாக நம்மளும் கூட்டிடுவாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஹெலிகாப்டரை பாருங்கள், அது ஓட்டி வந்து யாருன்னு பார்த்தா ஆர்எம்எஃப். அதாவது போன கதையில் பார்த்தோம்ல, சேம் அதே ஆள் தான். இவரை பற்றி நம்ம போப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீரோனா தீவிரந்து காப்பாற்றி கூட்டி வந்துருப்பாங்களே, பார்த்தா ரொம்ப வீக்காக இருப்பா. அவளோட ஹாஸ்பிட்டல் சேர்த்து பெட்ரெஸ்ட்டில் இருந்துருப்பாளா, அப்போ தான் பார்க்கறக்கு அவங்க அப்பா வருவார். வேறு யார், வில்லியம் டெஃபோ தான். அவருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏம்மா நீ காணாப்போ எத்தனை நாள் ஆச்சு, உனச்சு எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, சரி எப்படி அங்கே சர்வே பண்ணேன், இதெல்லாம் சாப்பிட்டேன் கேட்டால் அதுவா அந்த தீவிர சில பழங்களாக இருந்துச்சு, அதுப்போ அங்கே அந்த மிருகங்கள் மீனில் சாப்பிட்டேன் அப்படியே சர்வே பண்ண சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்து இருப்பானா, அவள் ஹீரோங்கிட்ட பார்த்தா லிசன் போட டாலர் இருக்கும். சேம் இதே மாதிரி டாலர் நம்ம இருட்டே இருக்குது, எப்படி ஒரே மாதிரிலாம் ரெண்டு வாட்டி இருக்குன்னு நம்ம இருக்கு புரியவே இல்லை. அவங்ககிட்ட இருக்கிற செயினை யாருக்கு தெரியும் முடிச்சு வச்சுட்டுருக்கான். தென் ஹீரனை பார்த்து சரி லீஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் போய் மற்றவங்களை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துலேயே வருவானா. அப்போ வெளியே பார்த்தா ஒரு லேடி எழுதிட்டுருப்பாங்க, ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக கடலில் போயிருப்பால, இவ கூட ஒரு டீம் போயிருக்கும், பட் புயலில் அந்த டீம்லாம் எல்லாம் இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோனும் இன்னொரு ஆள் உயிர் படிச்சிருப்பாங்க, பட் அவருக்கு பார்த்து சிவியர் அடிபட்டுருக்கோம், ஆள் கோமாவில் இருப்பார். அவரோட ஒய்ஃப் தான் வெளியே கொண்டு அழுதுட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோ இந்த லேடி சமாளம் கொடுத்துவான். தெரியலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ டிசைஸ் பண்ணிவிட்டு கூட்டி போவாங்க. நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், அவள் நம்ம ஹீரோ பார்த்து பசிக்குன்னு சொல்லுவாளா. உடனே இவன் ஃப்ரிட்ஜை திறந்து சரிம்மா உனக்கு எக்ஸாம் ரொம்ப பிடிக்குமே, ஆம்லெட் போடுறலாம் கேட்டால் ஆம்லெட்டா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போதைக்கு இனிப்பாக சாப்பிடணும்னு தோணுது, சாக்லேட் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சாக்லேட் பாக்ஸே இருக்கும், அதை போட்டு அமுக்கமும் நம்பிக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம இருக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம ஹீரோனான லீஸுக்கு சாக்லேட்னா பிடிக்க பிடிக்காது, பட் இப்போ தான் சாக்லேட்டை விரும்பி சாப்பிட்டுருக்கால. இதை பார்த்து இவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும், இது போ உங்கள் வீட்டில் பெட்டை ஒரு கேட்டர் வச்சுருப்பாங்க, அந்த கேட்டுக்கு நம்ம மீன் ரொம்ப பிடிக்கும், பட் இப்போ நம்ம மீன் வந்ததுக்கப்புறம் அந்த கேட்டை எரிஞ்சு விழுந்துட்டுருக்கு. நம்ம ஹீனை பார்த்து பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி கிண் சவுண்டு விட்டே இருக்குமா, இதை பார்த்து நம்ம சந்தேகம் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நைட்டு ஃப்ரெண்டு வீட்டில் டின்னருக்காக கூப்பிட்ருப்பான், இவ்வளோ சேர்ந்து கிளம்பிட்டுருப்பா. அப்போ பழைய செருப்பில் எடுத்து போடுறப்ப இவ கால் பார்த்தே முடிக்குது, இதை பார்த்து ஹீரோ கொண்டு புரியல, என்னம்மா கால் செட்டாக இல்லையா, அவ்வளோ சீக்கிரத்தில் கால் வரணும்னு கேட்டால் இல்லைங்க லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, மற்றபடி எதுலன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருப்பா. இதை பார்த்து நம்ம இருக்குன்னு சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃப்ரெண்டு போயிடுவாங்க, நாலு பேர் நல்லா ஜாலியாக பழைய மாதிரி சாப்பிட்டுருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்ப்பா, ஹே நீ மட்டும் ஸ்மோக் பண்ணியா, எனக்கு சிகரெட் தான் சொல்லிட்டு அவள் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாளா. இதை பார்த்துமே நம்ம சந்தேகம் வந்துட்டுருக்கோம், ஏன்னா ஹீரோனுக்கு ஸ்மோக் பண்ணுற பழக்கம் இருக்காது, பட் அவள் எப்போ அந்த கடலுக்கு போயிட்டு வந்தாலோ அப்போ தான் பிஹேவியர் வேறு மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஹீரோனா அந்த ஒய்ஃப் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு பேசுவான், டே மச்சான் நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, உன்னை நம்பி ஓட்டு ரிச்சு சொல்கிறேன், ஆக்சுவலாக இங்கே இருக்கா இல்லை இவன் பொருட்டே கிடையாது, இவன் ஆக்சுவலாக லிஸே கிடையாது, இவன் வேறு தான் பொண்ணுன்னு சொல்கிறப்ப ஃப்ரெண்டு பொண்ணு முடியல, டே என்னடா உளறிட்டு இருக்க, இது சரக்கு இருக்க போட்டியா, இப்போ பேசாமல் படுத்தவங்க சொன்னால் இல்லைடா இது ஒய்ஃபே கிடையாது இவ லிஸே கிடையாது, சரி நீ சொல்லு, நான் எப்போல்லாம் காரெலாம் போகிறாலும் ஒரு ஃபேவரட்டு பாட்டு போட்டு கேட்பல, அது என்ன பாட்டுன்னு கேட்டால் அதுவா ஹால்டுன்னு ஒரு பாட்டு போட்டு கேட்பேன், இதில் என்ன பிரச்சனை கேட்டால் ஆமாடா இப்போ வீட்டுக்கு பாட்டிக்கு வந்தல, அப்போ என் ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச பாட்டை போட சொன்னேன், அவன் ஹால்டுங்கிற பாட்டை போடாமல் வேற ஒரு பாட்டை போட்டா, உண்மையாக லிஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹால்டுங்கிற பாட்டை தான் போட்டிருப்பா, இவன் மாற்றி போட்டேன்னு சொல்கிறப்ப டேய் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா, அவளுக்கு அப்போதைக்கு வேற மூடு வந்துருக்கலாம் அதனால் பாட்டை மாற்றி போட்டுருக்கலாம், இல்லைண்டா மனசில் அடிச்சிருக்குன்னு கேட்குறப்ப கட்டணம் மீன் அங்கே வந்துருவாள, ஆனால் ரெண்டு பேரும் அந்த பேச்சடி விட்டுருவாங்க, நம்ம எதுவும் சொல்லாமல் இருப்பான், கட் பண்ண அடுத்தாலும் காலாயிரும், நம்ம வேலைக்கு போதா இருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஹார்னி ஏக்க மாதிரி இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஹீரோவை பார்த்து எங்கே எதுக்கு வேலைக்கு போகிறீங்க, என் கூட இங்கே இருங்க நம்ம உணர்ப்பு சொல்லிகிட்டு இருப்பா, இதை பார்த்து ஹீரோ கோந்த வரும், ஏண்டி நீ முன்னாலும் இந்த மாதிரி இருக்க மாட்டியே ஏன் இருக்குன்னு கேட்டால் எங்கே நான் எத்தனை வாரமாக தீவில் மாட்டிகிட்டு இருந்தேன், அப்போது எனக்கு தொடர் நேரம் கிடையாது, உங்களை நினச்சி தான் நான் மேஷஸ்லாம் பண்ணிகிட்ருப்பேன், இப்போ நீங்களும் இங்கே இருக்கீங்க நம்ம பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க உணர்ப்பு சொல்கிறப்ப அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம ஈடுபடாமல் கிளம்பி போயிடுவான். இப்போதைக்கு அவனுக்கு நம்ம ஹீரோ மேலே நம்பிக்கை கிடையாது, கட் பண்ண அடுத்த நாள் நம்ம மீனுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, இவன் இந்த மாதிரி கடலில் போய் ஆராய்ச்சி பண்ண போயிருப்பாள், அதுக்கு அவார்டு தருவாங்க, அந்த அவார்டு தரது யாருன்னு பார்த்தா அந்த ஆர்எம்எஃப் தான். நம்ம ஹீரோவும் கீழே இருந்து அந்த அவார்டு ஃபங்க்ஷன் பார்த்து இருப்பானா, பக்கத்தில் பார்த்தா மாமனார் இருப்பார், மாமா நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் கோச்சிக்கூடாது, ஆக்சுவலாக நம்ம லீஸ் இருக்கல இவனுமே லீஸே கிடையாது, இது என் ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மாமா குழந்தை வரும், ஹே டேனியல் என்ன சொல்கிறீங்க, இது என் பொண்ணு தான் சொல்கிறப்ப இல்லை மாமா நம்ம வந்து பெரிய ஆபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் சொல்கிறது கேளுங்கன்னு கேட்டால் அந்த மாமா கொண்டு புரியல, பட் நம்ம ஹீரோ போகப்போ லீஸை பார்த்து பயந்து தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில் இவனே ஒரு பேங்குக்கு போய், மேடம் என் அக்கௌண்ட் ஒய்ஃபோட அக்கௌண்ட் ஜாயின் அக்கௌண்ட்ல தான் இருந்துச்சு, அதை தனியாக மாற்றிருங்க, மொத்த பணமும் இப்போதைக்கு என் அக்கௌண்ட் தான் மட்டும் போதும், இந்த அக்கௌண்ட் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டு பணத்தில் இவ அக்கௌண்ட் மாற்றிக்குவான். தென் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல் சாப்பிடாமல் இருப்பான், இதை பற்றி ஹீனு குறமாக இருக்கும், எங்கே உங்களுக்கு பசிக்கலையா, சாப்பிடணும் பண்ணி தருவோம் கேட்டால் இல்லை எனக்கு உங்களுக்கு சாப்பிடணும் தேவை கிடையாது, என்கிட்ட பேசாதுன்னு அவன் மட்டும் கோஷ்டம் வந்து போகிறா இருப்பானா.
கரெக்டாக அப்போதைக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனும் அந்த ஃபோன் எடுத்து பேசுனா அந்த பக்கம் ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி குரல் இருக்குது. ஒரு தெளிவாக கேட்காம குறக்கோன்னு கேட்டே இருக்கும். இதை பார்த்து நம்ம சந்தேகம் ஆரம்பிக்குது. ஹெலீஸ் நீ தான் பேசுறியா, பேசி பேசுன்னு சொல்கிறப்ப அந்த காலம் கட் ஆயிரும். இதை பார்த்து நம்ம சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. ஆக்சுவலி இவன் நினைக்கிறேன்னா நம்ம உண்மையான ஒய்ஃப் இருக்கல, அவள் இப்போதைக்கு மாட்டிகிட்டு இருக்கா, இங்கே இருக்கிறது ஃபேக் அன்லீஸு, நம்ம ஒய்ஃப் எதை கடத்தி வச்சுட்டு கூட இவங்க வந்துருக்கலாம், இவ்வளோ நமக்கு எதாவது ஆபத்து இருக்க போதுன்னு நினச்சி நம்ம ரொம்ப பயந்து போயிருப்பான். சரின்னு அவனோடையே படுத்துங்க போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் இவன் ஃபோன் காணாமல் போயிருக்கோம். இவனும் வீடு ஃபுல்லாக எங்கெங்கேயும் தேடி பார்க்குறான், பட் அவன் ஃபோனே காணும். ஹெலீஸ் என் ஃபோன் எங்கடி, என் ஃபோனை இங்கே ஆட்டை போட்டேன்னு கேட்டால் எங்கே நான் அதை காட்டே போடணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்டால் நடிக்காதரி எனக்கு நல்லாவே தெரியும், நீ உடனே போட்டு லிஸ்ட் கிடையாது, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப எங்கே நீ நேற்றுலாம் சாப்பிடவே இல்லை, இப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னால் எங்கள் சாப்பிட தேவை கிடையாது, நான் இங்கேருந்து போனால் அவன் கூட கோஸ்ட் அங்கேருந்து போயிடுவான், இதை பற்றி கீழ் கஷ்டமாயிரும். பார்த்தா நைட்டெல்லாம் வீட்டு கூட வராமல் போலீஸில் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ ஒரு கார் மேலே நம்பி சந்தேகம் ஆரம்பிக்கும். அந்த கார் நிப்பாட்டி, மேடம் இது யார் உங்கள் பாய் ஃப்ரெண்டா, சரி நீங்கள் காரோட கீழே இருங்க உங்களை செக் பண்ணி பார்க்கணுன்னு அந்த பொண்ணு செக் பண்ணி பார்ப்பானா. அப்போ அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஃபோன் வாங்குவான். பார்த்தா அந்த ஃபோனு என்னோடய காணா போன ஃபோனு, இதை பார்த்து யூனிக் ஆச்சரியமாக இருக்கும். எங்கே இது ஏன் ஃபோன் ஆச்சு, ஏன் ஃபோன் உங்ககிட்ட வந்துச்சு, என் பொண்ணு லிஸுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா, அவள் அந்த ஃபோன் உங்களுக்கு கொடுத்தாலும் கேட்டால் என்னது லிஸ்ஸா சார், இது ஏன் ஃபோன் சார், திரும்ப அந்த ஃபோன் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை அது ஏன் ஃபோனு, மரியாதை நிற்கிற இடத்துல அப்படின்னு இல்லை இல்லை சூட் பண்ணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பொண்ணோட பாய் ஃபோன் கோவம் வரும், சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் கேர்ள் ஃபோன் விடுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மீர் கோவம் வந்துடும். அவனை அறியாமல் அந்த பாய் ஃபோனோட கையில் சூட் பண்ணிடுவான். பார்த்தா வரலாம் பிஞ்சுப்பே கையில் ஓட்டம் வந்து போயிருக்குமா, இதை பார்த்து இவனுக்கும் புரியல அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்று புரியல, டே மச்சான் என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏன்னா சூட் பண்ணி கேட்டால் எனக்கே தெரியலடா தெரியாமல் சூட் பண்ணிட்டேன், தம்பி என்னை மன்னிச்சிருப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்னு அவன் கையில் ரத்தம் வந்துட்டுருக்கும்ல, அந்த ரத்தத்தை உறிஞ்சி இவன் குடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து டிபார்ட்மெண்ட் யாருக்கு ஒன்றும் புரியல, ஹீருக்கு எதை பைத்தி முடிச்சுன்னு நினச்சி அவன் வேலைடுச்சிக்கிறாங்க. அடுத்த நாள்லேருந்து நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து ஹீனு கஷ்டமாக இருக்கும். எங்கே நீங்கள் கடைசி ரெண்டு நாள் ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, இந்தாங்க உங்களுக்கு பாஸ்தா பண்ணியிருக்கேன், இதை சாப்பிட்டு இந்த மாத்திரை போட்டுக்கோங்க அப்போலாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு நீங்கள் இருக்கிறதே பிடிக்கவே இல்லை, மறுதான் இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவளும் சேர்ந்து அந்த வீட்டு வெளியே வந்துடுவா. கரெக்டாக போல பார்க்குறதுக்கு அவங்க அப்பா வருவார். ஏம்மா நானும் கொஞ்ச நாள் பார்த்து இருக்கேன், உன் புருஷன் அவங்கள்ட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், அன்றைக்கி என்னையை பார்த்து இது ரிஸ்க் கிடையாது வேறு தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி மோசமாக கூட வந்துட்டுருக்க, வா நம்ம வேற எங்கேயாவது போகணும்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு வந்துடும். அவங்க அப்பா கடந்து சப்பு நிறைஞ்சு இங்கே பாருப்பா என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன், அவர் எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு, அவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு நல்லாவே தெரியுது, நான் அந்த ஆக்சிடென்ட் அப்புறம் என் பிஹேவியர் டோட்டலாக மாதிரி இருக்கும், அதுக்குலாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. ஒரு நாள் நான் ரொம்ப சவுந்துப்பே அந்த கடலை படத்து கிடந்தேன், அப்போ எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, அந்த கனவே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு, அந்த கனவுல மனுஷங்களும் நாயமாக இருந்தாங்க, நாயில் மனுஷங்க மாதிரி இருந்தாங்க, நாய்கள்லாம் மனுஷங்களை தடிய மாதிரி வச்சுக்கிச்சு, மனிதர்களுக்கு அது சாக்லேட் இருந்துச்சு, எனக்கு சுத்தமாக சாக்லேட் பிடிக்க பிடிக்காதுல்ல அதனால் சாக்லேட் வேணான்னு சொல்லி அதை ஒதுக்கிட்டு இருந்தேன், பட் அங்கே இருந்ததுக்கப்புறம் தான் சாப்பாடோட அருமை தெரிஞ்சு, அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நமக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கதோ பிடிக்கலையோ அதெல்லாம் தேவை கிடையாது, அப்போதைய தேவைக்கு ஏதாவது நமக்கு உணவு தேவையில்ல அது மட்டும் இருந்தால் போதும் தோணுச்சு, அப்போ வந்து சாய்ஸை மாற்றிக்கிட்டேன், எனக்கு சாக்லேட் பிடிக்கலன்னு கூட பரவாயில்ல அதை சாப்பிட ஆரம்பித்தேன், எனக்கு ஸ்மோக் பண்ணுறப்ப டிப்ரெஷன் போதா அதை பண்ண ஆரம்பித்தேன், இதெல்லாம் அந்த கனவுக்கு அப்புறம் சொல்கிறப்ப இதை பார்த்து உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இதுதான் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இது வேற லிஸு, நம்மளோட உண்மையான ஒய்ஃப் வேறு எங்கே இருக்க நினச்சிருக்காரு, பட் நீ இங்கேருந்து போப்பா நான் அவரை பார்த்துக்கிறேன்னு அவங்க அப்பா வாங்க அனுப்பி வச்சிடறா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம இன்னும் அப்போ சமைச்சிட்ருப்பாளா, அப்போ ஹீரோனை பார்க்குற ஹீரோ வாங்க வந்திருப்பான். ஏம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது சாப்பாடு பண்ணி தரேன் கேட்டால் அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எங்கே உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணி தரேன்னு சொல்கிறப்ப, ஓ எல்லாம் பண்ணி தருவியா, சரி எனக்கு கறி வேணும், அது என்ன கறினா உன் கட்டை வரல, உன் கட்டை வரல வெட்டி எனக்கு ஒரு டிஸ்மெல் பண்ணித்தா, அதை நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஆமாட்டாங்க கிளம்பி போயிடுவானா, இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவளுக்கு இப்போதைக்கு தான் புதுசாக தேவைன்னு தோணுது, இதனால் வேணுக்குன்னு அவள் கட்டவரில் கட் பண்ணுறா, வரல கட் பண்ண உடனே கையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும், ஓவரா பிளட் லாஸ் ஆகி அவள் இங்கே மைக்குடிக்க விழுந்துருவா, தன் குழந்தைங்களுச்சு கண் முடிச்சு பார்க்குறப்ப பார்த்தா கட்டவரோடைய உறஞ்சி போன மாதிரி இருக்கும், தன் புருஷன் கேட்ட மாதிரியே அந்த கட்டவரை சமைச்சு தருவா, அதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், அந்த கட்டை வரல அவனும் சாப்பிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் மீன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாள், ஹீரோவை பார்த்து எங்கே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, நான் இப்போதைக்கு புரண்டாக இருக்கேன், நீங்கள் நான் அப்பா அம்மா போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கண்டுக்கிற மாதிரி தெரில, எதுவும் பேசாக பேசாமல் அவமாட்டாதான் கிளம்பி போயிடுவானா, இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாயிரும். கட் பண்ணது நடந்து ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு பார்த்தா நம்ம ஏன்னு ஒரு கயனம் கழிச்சு பார்க்க போயிருப்பா, ஆனால் ஆள் பார்க்க ரொம்ப சோகமாக மூஞ்சில் அடி வாங்கின மாதிரி இருக்கும், மேடம் உங்கள் கரு கழிஞ்சு போயிருக்கே அது காரணம் யார், உங்கள் ஹஸ்பண்ட் எது உங்களை அடித்தாரன்னு கேட்டால் நம்ம ஆமாம் சொல்லுவா,
பார்த்தா நம்ம உயிரை போகிறோமோ டாக்ஸிக்காக மாதிரி இருப்பான், நான் மீனை போட்டு அடிச்சடியில் அவன் கருவே கடைஞ்சி போயிருக்கோம், இதை பார்த்தா நம்ம மீன் ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கு நம்ம ஹஸ்பண்ட் தான் முக்கியம்னு அவள் போட வீட்டுக்கெல்லாம் போயிருவா, அவள் போட சோஃபாவில் படுத்துருப்பா, அப்போ அவளை பார்க்குறதுக்கு நம்ம உயிரை அங்கே வருவார், பேபி எனக்கு இப்போ ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது, எனக்கு இப்போதைக்கு ஒரு நல்ல ஃபுட்டு தேவைப்படுது, எனக்கா நீ ஒரு லிவர் சமைச்சு தருவியா, லிவரில் இரும்பு சத்துக்கள் அது போல் நிறைய சத்துக்கள் இருக்காமே அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சரி நான் போட்டு மேலே வீட்டில் இருக்கேன், எனக்காக நீ ஒயர் லிட்டு சமைச்சு கொண்டு வா, நான் மேலே வெயிட் பண்ணிட்டு போயின்னு சொல்லி அவன் பாட்டு கிளம்பி போயிடுவானா, இதை பார்க்குற நம்ம என்ன தெரியல, அவள் போட்டு கத்தி எடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருப்பா, கட் பண்ண குழந்தை கழிச்சு நம்ம அந்த ரூமில் உட்காந்துருப்பானா, பார்த்தா ஹீரோ வந்து இது பேசுகிற மாதிரி தெரில, சரி நூனு கீழே இறங்கி வந்து நம்ம ஹீனை பார்ப்பான், பார்த்தா நம்ம ஹீரன் அவட்டோ கத்தி எடுத்து அவள் வயிற்று அவ்வளோ கிழிச்சிருப்பா, பார்த்தா வயிற்றுலேருந்து லிவர் மட்டும் வெளியிருந்துருக்கும், நம்ம மீன் அங்கேயே இறந்து போயிருப்பா, இதை பார்த்து இவனுக்கு சமைச்சாக்காக இருக்குமா, கரெக்டாக அப்புறம் பார்த்து யாரும் காத்துற மாதிரி இருக்கும், திறந்து பார்த்தா இன்னொரு சொல்லி இருந்துட்டுருப்பா, அவளை பார்த்து நம்ம வீடு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஏ லீஸ் நீ வந்துட்டியா பாரு இவர் ஃபேக்கான லீஸு, நீ வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு, நம்மளோட ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லி அந்த லீஸை கண்டுபிடிச்சு எழுதிட்டுருப்பான், அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபேக்கான லீஸ் இறந்து போனமாக ஆரம்பிப்பாங்க, கடைசியில் பார்த்தா ஒரு கிரெடிட் சினிமா ஓடிட்டுருக்கோம், அதாவது அந்த லீஸுக்கு ஒரு கனவு வந்துச்சுல அந்த கனதோட ஓடிட்டுருக்கோம், பார்த்தா நாய்கள்லாம் மனுஷங்க மாதிரி இருக்கு, அதுக்கு போட டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஷவரில் குளிக்கிறது, கட்டில் உட்காந்து ஒன்றா இருக்கிறது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், அதே மனுஷங்க நாய் மாதிரி இருப்பாங்க, இப்போ மனுஷங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரோட்டில் நாய் இருந்தால் போதும் அதை அடிச்சு போட்டு போயிருப்போம்ல, அந்த மாதிரி நாய்களில் கார் ஓட்டி மனுஷங்களை கொண்டிருக்கு, இனிமேல் ரெட் கிரெடிட்டை போட்டு ரெண்டாவது ஸ்டோரி முடியுது. ஆக்சுவலி இந்த ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கும், அதை நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இந்த ரெண்டாவது கதையை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே டாக்ஸிக் ரிலேஷன் பற்றி பேசியிருப்பாங்க, ஆக்சுவலி இந்த படத்தோட வில்லனை யாருன்னா நம்ம ஹீரோ தான், இவனுக்கு த ஒய்ஃப் மேலே சந்தேகம் இருக்குது, இவன் அந்த தீவில் மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வர மாதிரி இருந்தா, பட் இவன் மாட்டினதுக்கப்புறம் வர மாதிரி இருக்கா, இனிமேல் ஒரு குழப்பம் நம்ம ஹீருக்கு வந்துட்டே இருக்குது. பட் நம்ம ஹீரோயின் பெருசான மாறவே இல்லை, அந்த தீவுக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு புதுல் வந்திருக்கு, முதல்ல நமக்கு சில ஃபுட்லாம் பிடிக்காமல் வந்துச்சு, பட் அவன் அந்த தீவுக்கு போய் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் தான் சாப்பாடோட அருமை தெரிஞ்சிருக்கு, தனக்கு ஒரு பிடிக்காத ஃபுட்டாக இருந்தாலும் சரி அதை சாப்பிட முடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா, இதான் நம்ம ஹீரோக்கு வாரமாக தெரிஞ்சிருக்கோம், இல்லை இது ஒய்ஃபே கிடையாது, என் ஒய்ஃபோட உருவத்தில் வேற யாரும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, இது ரிசே கிடையாதுன்னு அவனுக்கும் நினைக்க ஆரம்பிச்சிருக்கேன், இதுவே அவனுக்கு ஒரு கற்பனை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு, அதனால தான் நம்ம ஹீருக்கு ஒரு ஃபோன் வந்தமாக வந்திருக்கோம், பார்த்து இன்னொரு லிஸ்ட் ஃபோன் பண்ணி நம்ம வீட்டை பேசுகிற மாதிரி இருக்கோம், அது போல் நம்ம ஹீரோகிட்ட ரெண்டு செயின் இருந்திருக்கோம், ஆக்சுவலி ஒரு செயின் தான் உண்மையான ஒன்று, அது லிஸ்ட்கிட்ட இருந்தது, பட் இவனுக்கு இவனே கற்பனை பண்ணியிருந்திருக்கான், அதுக்கடுத்து பார்த்தா கடைசி நடந்தது, கடைசியில் நம்ம ஹீரோயின் அவள் லவ்வை காட்டுங்கிறதுக்காக உண்மையாக வயிற்றுக்கிழிச்சு இறந்து போயிட்டா, பட் இவ கற்பனை பொறுத்த வரைக்கும் அப்பாடா ஒரு வழியாக இந்த ஃபேக் அலீஸ் இறந்து போயிட்டா, நம்மளோட உண்மையான லிஃப்ட் திரும்ப பண்ணுறதா நினச்சி அவனுக்குன்னு கற்பனை பண்ணியிருந்திருக்கான், இதுதான் ரெண்டாவது படத்தில் கதை, இது போக மூணாவது கதை இருக்குது, பட் இப்போவே இந்த வீடு ரொம்ப லென்த் ஆயிடுச்சு, ஸோ மூணாவது கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அது போது மூணு கதையிலையும் என்ன சொல்ல வராங்க இது பற்றி தெளிவான விளக்கமும் அடுத்த வீடியோவில் இருக்கும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள், ஸோ கண்டிப்பாக உங்கள் வரைக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன், அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் பை கைஸ்.